அடுத்தவங்க தொட்ட உயரத்தை நீங்க இலக்கா வச்சுக்காதீங்க, நீங்க தொட்ட உயரத்தை அடுத்தவங்களுக்கு இலக்காக. வணக்கம், குட் ஈவினிங். முதல் முறையாக ஒரு கேம் ஷோவை லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நான் ஹோஸ்ட் பண்ணுறேன். பயங்கரமாக டென்ஷனாக இருக்குது. ஆனால் நீங்கள் டென்ஷன் ஆகணும், உங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு கேம் ஷோவை தான் நான் ஹோஸ்ட் பண்ண போகிறேன். வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் தளபதி விஜய், இதுதாங்க இந்த கேம் ஷோனுடைய பேர். எல்லோருக்குமே நிறைய கேள்விகள் இருக்கும், என்ன கேம் ஷோ இது, வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் தளபதி விஜய் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க, எப்படிப்பட்ட கேம் ஷோ இதுன்னு நிறைய கேள்விகள்லாம் உங்களுக்கு இருக்கும். அந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் தான் இந்த எபிசோடில் உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். நீங்கள் நிறைய கேம் ஷோவை டெலிவிஷனில் பார்த்துருக்கலாம். அந்த கேம் ஷோலெலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் போனால் ஒரு 10 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, மீதி பேர்லாம் ஆடியன்ஸாக உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம டிவியில் உட்காந்துட்டு அந்த ப்ரோக்ராமை பார்த்துட்ருப்போம். ஆனால் முதல் முறையாக ஒரு கேம் ஷோவை நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பார்க்க போகிறீங்க. லட்சக்கணக்கான பேர் அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டோ இல்லை ஆஃபீஸில் இருந்துக்கிட்டோ இல்லை மொபைல் ஃபோனில் வச்சுக்கிட்டு எங்கே இருந்தாலும் இந்த கேம் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஒரு கேம் ஷோ உங்களுக்கு இப்போ ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். அந்த கேம் ஷோ பேர் தான் வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் தளபதி விஜய். நீங்க ரெடியா இருக்கீங்களா? இந்த கேம் ஷோவை பிரசென்ட் பண்றது 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ, SS லலித்குமார் அண்ட் சினிமா சென்ட்ரல். இந்த கேம் ஷோவை நீங்க லைவா இப்போ வலைபேச்சிலையும் சினிமா சென்ட்ரலையும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஆர் யூ ரெடி டு பார்ட்டிசிபேட் இந்த கேம் ஷோ? முதல்ல இந்த கேம் ஷோ வரதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கணும். வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் தளபதி விஜய் ப்ரோக்ராமை முதல்ல நாங்கள் பிளான் பண்ணது ஒரு டெலிவிஷன் சேனலுக்காக தான். இந்த டெலிவிஷன் சேனலில் இதை வந்து ப்ரோக்ராமை பிச் பண்ணி இதை வந்து நாங்கள் ஷோ ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏப்ரல் மாதத்தில் கேட்டிருந்தோம். ஆனால் இந்த கொரோனா லாக்டவுன் இதை ரொம்ப டிலே பண்ணிகிட்டே இருந்தது. ஒரு ஸ்டேஜில் நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம், நம்ம யூடியூப்லேயே இதை ஹோஸ்ட் பண்ணி லட்சக்கணக்கான தளபதி விஜய் ஃபேன்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு என்னுடைய அதே மாதிரி சினிமா சென்ட்ரலுடைய ட்விட்டர் ஐடியிலும் நீங்கள் லைவில் பார்க்க முடியும். ஸோ லைவில் 6 to 7 PM ஒரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த எபிசோடை நீங்கள் பார்க்கலாம். இதில் நீங்கள் லைவில் பார்த்துட்டே இருந்து நீங்கள் கேள்விகளை நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். நாங்கள் இந்த ப்ரோக்ராமில் கேட்குற 10 கேள்விகளுக்கான பதிலை 5 நிமிடத்துக்குள்ளே நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணி அனுப்பணும். எப்படி அனுப்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு புது சிஸ்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அது வந்து வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் பண்ண முடியும். வாட்ஸ்அப்பில் பாட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக நாங்கள் ஒரு நம்பரை நாங்கள் உங்களுக்கு காமிப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கும். அந்த 10 கேள்விகளுக்கும் நீங்கள் 5 நிமிடத்துக்குள்ள பதில் அனுப்பணும். நாங்க சொல்ற நேரத்தில் தான் நீங்க பதில் அனுப்பணும், அதுக்கு முன்னாடி அனுப்பக்கூடாது. அதாவது நாங்க கரெக்டா எல்லா கேள்விகளும் கேட்டு முடிச்ச பிறகு ஒரு நம்பரை நாங்க டிஸ்பிளே பண்ணுவோம். அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒரு கேள்வியா கேட்க ஆரம்பிக்கும். 10 கேள்விகளுக்கு நீங்க பதில் சொன்ன உடனே உங்களுக்கு என்ட்ரி க்ளோஸ் ஆயிடும். அதுக்கு பிறகு நாங்கள் வந்த என்ட்ரி எல்லாத்தையும் நாங்கள் கன்சாலிடேட் பண்ணி வின்னர்ஸை செலக்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு புது மாதிரியான கேம் ஷோ. லைவ்லேயே எல்லா கேள்விகளையும் கேட்டுட்டு பதில்களை நோட் பண்ணிட்டே வரணும். கடைசியில் உங்களுக்கு கொடுக்கப்படுற 5 நிமிடத்தில் எல்லா பதில்களையும் நீங்கள் கொடுக்கணும். இதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் தளபதி விஜய் ப்ரோக்ராமில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்? எல்லோருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏன்னா தளபதி விஜயை எல்லோருக்குமே பிடிக்கும். அதாவது அவருடைய ஃபேன்ஸ் மட்டும் இல்லைங்க, எல்லோருக்குமே பிடிக்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர் தான் நம்முடைய விஜய் அவர்கள். ஸோ விஜய் அவர்களை பிடிச்ச எல்லோருமே இந்த கேம் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுக்கு கண்டிஷனே கிடையாது. கேம் ஷோவில் என்ன மாதிரி கேள்விகள் கேட்க போறீங்க, எத்தனை கேள்விகள் கேட்க போறீங்க, இப்படி நிறைய க்வெஸ்சன்ஸ் உங்ககிட்ட இருக்கும். உங்களுக்கு நான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஒரு எபிசோட்லையும் 10 கேள்விகள் கேட்போம். அந்த 10 கேள்விகளும் தளபதி விஜயனுடைய படங்களை பற்றியும் அவருக்கு பிடிச்ச விஷயங்களை பற்றியும் பிடிக்காத விஷயங்களை பற்றி நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லணும்னா, தளபதி விஜயனுடைய முதல் படத்தினுடைய அவருடைய கேரக்டர் பேர் என்ன, இப்படி தான் நாங்கள் கேள்விகள்லாம் இருக்கும். ஸோ அவருடைய படங்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா அவருடைய எல்லா படங்களும் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியும்னு சொன்னால் நாங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் உங்களால் ஈஸியாக பதில் சொல்ல முடியும். ஸோ 10 கேள்விகளுக்கும் நீங்கள் வந்து டான் டான் பதில் சொல்கிற மாதிரி ப்ரிப்பேராக இருங்க. ஏன்னா செப்டம்பர் 19 எங்களை எபிசோட் தொடங்க போகுது. எவ்ரி சாட்டர்டே சண்டே எபிசோட் வந்துகிட்டே இருக்கும். முதல்
முதல் எபிசோட்ல நாங்க செலக்ட் பண்ண போறது எத்தனை பேர் பாத்தீங்கன்னா 3 பேர் டாப் வின்னர்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு எபிசோட் முடிஞ்ச உடனே ஒரு 5 நிமிடம் நேரம் நாங்க கொடுப்போம் உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் அனுப்புறதுக்கு. நீங்க எல்லாரும் ஆன்சர்ஸ் அனுப்பிச்சு முடிச்ச பிறகு நாங்க அதை கன்சாலிடேட் பண்ணுவோம். கன்சாலிடேட் பண்ணி 10 out of 10 எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். 10 out of 10 இல்லைன்னா 9 out of 10 ஆவது கரெக்டாக சொல்லியிருக்கீங்களான்னு பார்ப்போம். அதில் முதல் 3 பேர் யார் வந்து 3 பேர் வந்து பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் வந்து கோல்டு காயின் பரிசாக தருவோம். அடுத்ததாக 7 பேருக்கு என்கரேஜ்மெண்ட் ப்ரைஸஸாக நாங்கள் வந்து மாஸ்டர் படத்துக்கு 5 டிக்கெட், ஒருத்தருக்கும் 5 டிக்கெட், அதாவது அந்த 7 பேருக்குமே 5 டிக்கெட்டுகள் வந்து மாஸ்டர் படத்துக்கு கொடுக்க போகிறோம். இந்த மாஸ்டர் படத்துக்கான 5 டிக்கெட்டுகளும் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு தியேட்டரில் முதல்ல நீங்கள் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நாங்கள் இந்த 7 பேருக்கும் கொடுக்க போகிறோம். அது மட்டும் முதல் 3 பேருக்கும் அந்த மாஸ்டர் பட டிக்கெட்டும் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு எபிசோட்லயும் 10 டாப் வின்னர்ஸ் நாங்க செலக்ட் பண்ண போறோம். அந்த 10 வின்னர்ஸ்க்கும் பரிசுகள் கிடைக்கும். இது உலகம் ஃபுல்லா இருக்க எல்லா ரசிகர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனா கோல்ட் காயின் மட்டும் தான் நாங்க உலகம் ஃபுல்லா இருக்க ரசிகர்களுக்கு கொடுக்க முடியும். ஆனா சினிமா டிக்கெட் வரும்போது தமிழ்நாட்டில் மட்டும் தான் மாஸ்டர் பட டிக்கெட்டை நாங்க கொடுக்க முடியும். சோ உங்களுக்கு மாஸ்டர் படத்தினுடைய டிக்கெட் வேணும்னா 5 பேர் சேர்ந்து முதல் நாள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேம் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்படி ஒவ்வொரு எபிசோட்லையும் 10 பேருக்கு நாங்கள் ப்ரைஸஸ் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருப்போம். அதாவது கோல்ட் காயின் ப்ளஸ் மாஸ்டர் பட டிக்கெட் கொடுத்து வந்துகிட்டே இருப்போம். 20 எபிசோடு இந்த மாதிரி நடக்கும். 20 எபிசோட்னா நான் சொல்கிறது 10 வாரங்கள் சனி ஞாயிறு. 20 எபிசோடில் இப்படி ஒரு எபிசோட்லேருந்து 10 பேரை செலக்ட் பண்ணி 200 பேரை நாங்கள் எண்ட் ஆஃப் 10 வீக்ஸ், அதாவது 20 எபிசோட் முடிஞ்ச உடனே 200 பேரை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். இந்த 200 பேர் தான் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் அப்படின்ற ரவுண்டுக்கு வருவாங்க. அந்த 200 பேர் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த 200 பேர்லேருந்து அடுத்த கட்டமாக நாங்கள் செமி ஃபைனலுக்கு 100 பேர், அப்புறம் ஃபைனல் வரும்போது ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணுவோம். அந்த 10 பேர்லேருந்தான் ஒருத்தரை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். அந்த ஒருத்தர் தான் வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் தளபதி விஜய் அப்படின்ற விருதை கொடுப்போம். அவருக்கு நாங்கள் கொடுக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் 150 பைக், 1.5 லட்சம் ரூபாய் ஒருத்தர் இருக்கிற அந்த பைக்கை நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். அதோட அவருக்கு ஒரு ட்ராஃபியும் கிடைக்கும். வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் தளபதி விஜய் அப்படின்ற ட்ராஃபியும் கிடைக்கும். அவர் மட்டும் இல்லாமல் நம்பர் 2 நம்பர் 3 பொசிஷன் அச்சீவ் பண்ண இன்னும் 2 பேருக்கும் பரிசுகள் காத்திருக்கு. இப்படி எல்லோருக்குமே ஏதோ ஒரு வகையில் பரிசுகள் காத்திருக்கு இந்த கேம் ஷோ மூலமாக. மீண்டும் ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும். அதாவது இந்த கேம் ஷோவில் வேர்ல்டு வைடு இருக்கிற தளபதி விஜயனுடைய ஃபேன்ஸ் எல்லோருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் பரிசுகள் வரும்போது கோல்டு காயின் மட்டும்தான் இப்போ வேர்ல்டு வைடில் யாராவது ஒரு ஃபேன் வந்து வின் பண்ணார்னா அவருக்கு நாங்கள் அனுப்ப முடியும். ஆனால் டிக்கெட்டை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் இருக்கிற ரசிகர்களுக்கு மட்டும்தான் மாஸ்டர் படத்தினோட டிக்கெட்டை தர முடியும். அதனால் நீங்கள் வேர்ல்டு வைடு எங்காவது ஒரு கண்ட்ரிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு எங்களுக்கும் டிக்கெட் கொடுங்கன்னு கேட்காதீங்க, எங்களால் ஆர்கனைஸ் பண்ண முடியாது இங்கிருந்து. ஆனால் நீங்கள் டாப் 3 வந்தீங்கன்னா கோல்ட் காயின் வின் பண்ணீங்கன்னா அதை நாங்கள் உங்களுக்கு அனுப்பிடுவோம். இப்படி எல்லா ரவுண்ட்ஸ்லையும் சக்சஸ்ஃபுல்லாக வந்து கடைசி ரவுண்டில் நம்பர் 1 வர ரசிகருக்கு கிடைக்க போகிற பரிசு பஜாஜ் பல்சர் 150 பைக், 1.5 லட்சம் ரூபாய் ஒர்த் உள்ள இந்த பைக் வந்து அந்த ரசிகருக்கு கிடைக்கும். அதோட சேர்ந்து அவருக்கு வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் தளபதி விஜய் அப்படின்ற ஒரு ட்ராஃபியும் கிடைக்கும். இதை தவிர நிறைய சர்ப்ரைசஸும் இருக்குது. இவரோட சேர்ந்து நம்பர் 2 நம்பர் 3 பொசிஷன் அச்சீவ் பண்ணுறவங்களுக்கும் பரிசுகள் காத்திருக்கு. இப்படி ஒரு ரவுண்ட்லேயும் செலக்ட் ஆகிற 10 பேருக்கும் நிறைய பரிசுகள் காத்திருக்கு. கடைசி ரவுண்டு வரவங்களுக்கும் நிறைய பரிசுகள் காத்திருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் வந்து லைவாக உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் பண்ண போகிறோம் நான் சொல்லியிருக்கேன். சனிக்கிழமை எபிசோட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு 5 நிமிட நேரம் கொடுக்கப்படும். அந்த நேரத்துக்குள்ளே உங்களுடைய என்ட்ரி நீங்கள் அனுப்பணும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை எபிசோட் முடிஞ்ச உடனே 5 நிமிடத்துக்குள்ளே நீங்கள் உங்களுடைய பதில்களை அனுப்பணும். அதுக்கு பிறகு நாங்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை எங்களுக்கு வந்த என்ட்ரி எல்லாம் டேபிலேட் பண்ணி வின்னர்ஸை செலக்ட் பண்ணுவோம். அடுத்த சனிக்கிழமை எபிசோட் தொடங்குறதுக்கு முன்னாடி கடந்த வாரத்தினுடைய வின்னர்ஸ் யாராரு, அதாவது சனிக்கிழமை எபிசோடனுடைய வின்னர்ஸ் யாராரு, ஞாயிற்றுக்கிழமை எபிசோடனுடைய வின்னர்ஸ் யாராருன்றதை உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், நான் இந்த வார எபிசோட்ல கலந்துகிட்டேன் வின் பண்ணல, நான் அடுத்த வார எபிசோட்ல கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமா கலந்துக்கலாம். நீங்க வின் பண்ணவங்க தான் அடுத்த எபிசோட்ல கலந்துக்க கூடாது. அதாவது டாப் 10 இருக்கிறவங்க அடுத்த வார எபிசோட்ல கலந்துக்க கூடாது. மீதி பேர் எல்லாருமே கலந்துக்கலாம். எவ்ரி வீக் நீங்க வின் பண்ற வரையும் கலந்துகிட்டே இருக்கலாம். 10 வாரங்கள் இந்த 20 எபிசோட்ல ஏதாவது ஒரு எபிசோட்ல நீங்க வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். வின் பண்ணிட்டீங்கன்னா வெயிட் பண்ணனும் உங்க குவார்ட்டர் ஃபைனலுக்காக. அதுக்கு பிறகு குவார்ட்டர் ஃபைனல், செமி ஃபைனல், ஃபைனல்ஸ். சோ ஆர் யூ ரெடி ஃபார் தி கேம்? இந்த கேம் ஷோ பத்தி இன்னும் சில டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். அதுல முக்கியமான டவுட் என்னன்னா, நான் 2-3 எபிசோட் மிஸ் பண்ணிட்டேன், 4th எபிசோட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படினு கேட்டிங்கன்னா கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எந்த எபிசோட்லயாவது நீங்க தொடங்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த எபிசோடுக்கான வின்னரா நீங்க மாறினீங்கன்னா நீங்களும் குவார்ட்டர் ஃபைனல்ஸ்க்கு போவீங்க. சோ 20 எபிசோட் வரையும் நாங்க வின்னர்ஸ் செலக்ட் பண்ணி வந்துட்டே இருப்போம். அந்த 20 எபிசோட்ல இருந்து எல்லா வின்னர்ஸும் குவார்ட்டர் ஃபைனலுக்கு போவாங்க. அதுல எந்த எபிசோட்
நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணாலும் உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. சோ நீங்க தளபதி விஜயனுடைய பிகெஸ்ட் ஃபேனா இருந்தீங்கனா எந்த எபிசோட்ல அது பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அது மூலமா நீங்க வின் பண்ண ட்ரை பண்ணலாம். சோ இத தவிர உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததா கமெண்ட்ஸ்ல நீங்க அந்த கேள்விகளை கேட்கலாம், உங்களுக்கு நாங்க பதில் சொல்வோம். அந்த 10 கேள்விகளையும் முன்னாடியே கொடுத்துருங்கன்னு கேட்காதீங்க, ஏன்னா அப்படின்னா இந்த கேம் ஷோவே கிடையாது. லைவ்ல இந்த கேம் ஷோ வரும் 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள அந்த கேம் ஷோ முடிஞ்சிடும். அப்பதான் நாங்க ஒரு ஒரு கேள்வியா கேட்டுட்டு வருவோம். அதில் பார்த்தீங்கன்னா கேள்விகள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், வித் ஆப்ஷனோட இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விஷுவலாக கூட இருக்கும். பாடல் காட்சிகளை காமிப்போம், வசன காட்சிகளை காமிப்போம், இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் காமிச்சிட்டு போவோம். விஷுவலாக ஃபோட்டோகிராஃபர் கூட இருக்கலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் பதில் கொடுக்கணும், அதாவது அந்த எபிசோட் முடியும் போது 5 நிமிடத்துக்குள்ளே பதில் கொடுக்கணும். இந்த கேம் ஷோவில் 10 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் 4 ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். அந்த 4 ஆப்ஷன்லேருந்து ஒரு ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும். 10 கேள்விகளுக்கும் 5 நிமிடத்துக்குள்ளே பதில் சொல்லி முடித்த உடனே கேம் ஷோ ஓவர் ஆகிடும். அதுக்கு பிறகு நாங்கள் கன்சாலிடேட் பண்ண ஆரம்பிப்போம். இந்த பதில்களை நீங்க அமைச்ச பிறகு நான் கேள்விகளுக்கெல்லாம் சரியா பதில் சொல்லியிருக்கேனா இல்லையா அப்படின்ற டவுட் வரலாம். உங்களுக்கு நாங்க வந்து தெளிவா இன்னொரு எபிசோட நாங்க உடனே பிரசென்ட் பண்ணுவோம். அதாவது 10 நிமிடம் கடந்த பிறகு உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு எபிசோடு உங்களுக்கு சினிமா சென்டரில் வரும். அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலும் அதில் வரும். அந்த பதிலோட அந்த எபிசோட் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். அது மூலமாக உங்களுக்கு தெரிய வரும் நான் 10 கேள்விகளுக்கு எத்தனை கேள்விக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு. 10 கேள்விகளுக்கும் சரியாக பதில் சொன்ன நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா வேற வழியே கிடையாது, நாங்கள் குலுக்கல் முறையில் தான் வின்னர்ஸை செலக்ட் பண்ணணும். அதாவது முதல் 3 வின்னரும் அப்படி தான் செலக்ட் பண்ணுவோம், அடுத்த 7 வின்னரையும் அப்படி தான் செலக்ட் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா உலகத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான ரசிகர்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி 10 out of 10 ஸ்கோர் பண்ணன்றதா எங்களுடைய நோக்கம். ஸ்கோர் பண்றீங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பாப்போம். இந்த கேம் ஷோ பத்தி இன்னும் நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். அதாவது நான் வந்து எத்தனை நிமிஷத்துக்குள்ள இந்த என்ட்ரி அனுப்பணும், அதுக்கு டிலே ஆச்சுன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 நிமிட நேரம் தான் உங்களுக்கு ஒதுக்கப்படும். அதாவது எப்போ எங்களுடைய லைவ் ஷோ முடியுதோ 10th கேள்வி கேட்டு முடிச்ச உடனே நான் கவுண்ட் டவுன் சொல்லுவேன். இப்போதிலிருந்து 5 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் இருக்கு. இந்த 5 நிமிடத்துக்குள்ள நீங்க உங்க என்ட்ரியை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிடுவோம். அந்த 5 நிமிட நேரம் கடந்த பிறகு அந்த என்ட்ரி எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். அதுக்கு பிறகு நீங்க என்ன என்ட்ரி அமைச்சாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். 5 நிமிட நேரத்துக்குள்ள எங்களுக்கு வர எல்லா என்ட்ரியும் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். அந்த என்ட்ரியிலிருந்து நாங்கள் வின்னர்ஸை செலக்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு எபிசோடுக்கும் 10 வின்னர் அவருக்கு இந்த நேரத்தில் நம்முடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும். அவருடைய என்கரேஜ்மெண்ட் தான் இந்த ப்ரோக்ராம் வந்து மிக பிரம்மாண்டமா உங்களுக்கு தரப்படுது. நிறைய பரிசுகளும் அவர் மூலமா தான் உங்களுக்கு வரப்போது. இந்த ப்ரோக்ராம் லட்சக்கணக்கான பேரை ரீச் பண்ணுறதுக்காக வலைபேச்சும் இதை லைவ்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க. வலைபேச்சு குழுவினுடைய பிஸ்மி அவர்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். அது மூலமா தான் லட்சக்கணக்கான பேர் நீங்க லைவ்ல பார்க்க முடியுது. இந்த ப்ரோக்ராம வலைபேச்சு சினிமா சென்ட்ரல் பிளஸ் என்னுடைய ட்விட்டர் ஐடியான தனஞ்சயன் ஜி, அது பிறகு சினிமா சென்ட்ரலுடைய ட்விட்டர் ஐடி எல்லாத்திலுமே நீங்க லைவ்ல பார்க்க முடியும், பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். வேர்ல்ட்ஸ் பிகஸ்ட் ஃபேன் ஆஃப் தளபதி விஜய் கேம் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ற உங்களுக்கு நிறைய பரிசுகளை பத்தி நான் சொல்லியிருக்கேன். தி பிகெஸ்ட் பரிசு என்னன்னு கேட்டிங்கன்னா பஜாஜ் பல்சர் 150 பைக்குன்னு சொல்லியிருக்கேன். இதை தவிர நிறைய பரிசுகளும் இருக்கு, நிறைய கிஃப்ட் ஆம்பர்லாம் இருக்கு. நிறைய அதை பத்தி அனௌன்ஸ்மெண்ட் நாங்கள் ப்ரோக்ராம் ஆரம்பிச்ச பிறகு சொல்றோம். ஸோ நீங்க தளபதி விஜயனுடைய பிகெஸ்ட் ஃபேனாக இருந்தனா திஸ் இஸ் யுவர் கேம் ஷோ. பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, 10 out of 10 ஸ்கோர் பண்ணுங்க, டஃப் காம்படிஷன் கொடுங்க மீதி ஃபேன்ஸ்க்கு, நீங்களும் வின் பண்ணலாம் வேர்ல்ட்ஸ் பிகெஸ்ட் ஃபேன் ஆஃப் தளபதி விஜய் அப்படின்ற ட்ராஃபியை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேம் ஷோ லைவா லட்சக்கணக்கான ரசிகர்கள் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி ஓபனான ஒரு கேம் ஷோ இதுவரை நடந்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு எபிசோட உங்க முன்னாடி பிரசென்ட் பண்ண போறோம். எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது, எந்த சார்ஜும் கிடையாது. நீங்க இந்த ப்ரோக்ராம் பார்த்தா போறோம், பார்ட்டிசிபேட் பண்ணலாம். வேர்ல்ட்ஸ் பிகஸ்ட் ஃபேன் ஆஃப் தளபதி விஜய் கேம் ஷோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சனி ஞாயிறு 6 மணிக்கு ஷார்ப்பா தொடங்கும். ஆனா எப்ப முடியும் நாங்க சொல்ல முடியாது, ஏன்னா 10 கேள்விகளை கேட்க போறோம். அந்த 10 கேள்விகள் கேட்டு முடிக்கும் போது 6:30 ஆகலாம் இல்ல 7:00 ஆகலாம். ஆனா நீங்க தொடர்ந்து அந்த ப்ரோக்ராம பார்த்து முடிக்கும் போது 5 நிமிட நேரம் உங்களுக்கு கொடுக்கப்படும் பதில் அனுப்புறதுக்கு. சோ 6 மணிக்கு கரெக்டா நீங்க லாகின் பண்ணி எங்க எபிசோட பார்க்க ஆரம்பிக்கணும். Are you ready for it? World's biggest fan of தளபதி விஜய் கேம் ஷோ எதுக்காக நாங்க பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா இது ஒரு ட்ரிபியூட் டு கோடான கோடி தளபதி விஜயனுடைய ரசிகர்களுக்காக. ஏனா தளபதி விஜய்க்கு அவ்வளவு பேர் ரசிகர்கள் இருக்காங்க. எல்லா ரசிகர்களும் ஒருங்கிணைஞ்சு ஒரு புரோகிராம பார்த்து தளபதி விஜய் செலிப்ரேட் பண்ணனும். At the same time நாங்கெல்லாம் தளபதி விஜய் ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணனும். World's biggest fan of தளபதி விஜய் புரோகிராம உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் முறையில ஒவ்வொரு எபிசோடையும் பிரசன்ட் பண்ண போறோம். லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்றது லைவ் கிடையாது. லைவ் ஸ்ட்ரீமிங்
அப்படின்னா நாங்கள் ஏற்கனவே இந்த ப்ரோக்ராமை ஷூட் பண்ணி இதில் தேவைப்படுற ஆடியோ வீடியோவை மிக்ஸ் பண்ணி ஒரு என்டர்டெய்னிங்கான ப்ரோக்ராமை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். இந்த கேம் ஷோனுடைய முதல் எபிசோட் செப்டம்பர் 19 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் மூலமாக உங்களுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். இந்த கேம் ஷோவில் நீங்களும் உங்கள் குடும்பத்தோடையும் நண்பர்களோடும் கலந்து கொள்ளலாம். உங்களை எல்லாம் பார்க்க நான் அவ்வளோ காத்திருக்கிறேன். World's biggest fan of தளபதி விஜய் ப்ரோக்ராம பிரசன்ட் பண்றது உங்கள் தனஞ்சயன். தளபதி விஜய் கேம் ஷோ பத்தியான அறிமுக எபிசோட நீங்க எல்லாம் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. Thank you so much. அடுத்தவங்க தொட்ட உயரத்தை நீங்க இலக்கா வச்சுக்காதீங்க, நீங்க தொட்ட உயரத்தை அடுத்தவங்களுக்கு இலக்காக.